இப்போ கன்ஃபர்மேஷன்ஸை சைக்ளோ அல்கன்ஸில் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம் கன்ஃபர்மேஷன்ஸ் இன் சைக்ளோ அல்கன்ஸ் இப்போ சைக்ளோ அல்கன்ஸ்ன்னு எடுத்துக்கினிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னா சைக்ளோ ப்ரோபைன் இருக்குது சைக்ளோ ப்ரோப்பைனில் எப்படி கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குமா அன்றதை நம்ம பார்க்க போகிறோம் சைக்ளோ ப்ரோப்பைனில் த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அந்த த்ரீ கார்பன் ஆட்டம்ஸை நான் எப்படி எழுதிக்கிறேன் இந்த த்ரீ கார்பன் ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பாண்ட்ஸும் இந்த த்ரீ கார்பன் ஐட்டம்ஸ் ஒரே பிளேன்ல தான் இருக்கும் அடுத்து இப்போ இந்த த்ரீ சிக்மா பான்ஸும் நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய பிளேன் மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கார்பன் கிட்ட டூ ஹைட்ரஜன்ஸ் இருக்கும் அந்த டூ ஹைட்ரஜன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு ஹைட்ரஜன் மேல இருக்குதுன்னா ஒரு ஹைட்ரஜன் கீழே இருக்கும் ஒரு ஹைட்ரஜன் ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்குதுன்னா ஒரு ஹைட்ரஜன் ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கும் அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஸ்கிரீனுக்கு மேல இருக்குதுன்னா ஒரு ஹைட்ரஜன் ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கும் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஸ்கிரீனுக்கு மேல இருக்குதுன்னா ஒரு ஹைட்ரஜன் ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கும் இதை தவிர வேற எதுவுமே எழுத முடியாது அப்போ சைக்ளோபிரபேனுக்கு கன்ஃபர்மேஷன்ன்றது இது ஒண்ணுதான் இப்ப ஈத்தேனுக்கு நம்ம எப்படி சொல்றோம் ஸ்டாகட் இருக்குது எக்லிப்ஸ் இருக்குது ஸ்கியூ இருக்குது அப்படி சொல்றோம்ல என்பி டென்ல கூட சி டு சி த்ரீ பாண்டை வச்சு பார்க்கும் காஸ் இருக்குது ஃபுல்லி எக்லிப்டு பார்ஷியல் எக்லிப்ட்டு ஆண்டிஸ்டாகட் இது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆனால் க்கு இது தான் சொல்ல முடியும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிஹெச் பான் இந்த ஸ்கிரீனுக்கு மேல இருக்குது இந்த CH பாண்டு ஸ்கிரீனுக்கு தான் இருக்குது இந்த சிஹெச் மாண்ட் ஸ்க்ரீனுக்கு தான் இருக்குது இந்த ஸ்கிரீனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஹெச் பாண்டும் எப்படி இருக்குன்னா parallel-ஆ இருக்கும் இந்த CH பாண்டு ஸ்கிரீனுக்கு கீழே இருக்குது இது ஸ்கிரீனு கீழே இருக்குது இது ஸ்கிரீனு கீழே இருக்குதுன்னா இந்த சிஹெச் பாண்ட்ஸ் ஒவ்வொன்றும் பேரல தான் இருக்கு அப்படின்னா இந்த ஃபார்ம் எக்லிப்டுன்னு சொல்லாமா ஸ்டாகர்ட்னு சொல்லாமா இல்ல என்ன சொல்றது அதாவது சிஹெச் பாண்ட் இந்த சிஹெச் பாண்ட் இந்த சிஹெச் பாண்ட் எப்படி இருக்குது எக்லிப்டா இருக்குதா இல்ல ஸ்டாகர்டா இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்றது யோசிச்சு பாருங்க சரி இப்போ இந்த இடத்துல இப்ப நம்ம எப்படி இருக்கோம்ட்டு பாத்தீங்கன்னாக்கா இங்க நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இந்த த்ரீ கார்பன் ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குதுங்க இந்த சிசி பாண்ட் இந்த சிசி பாண்ட் இந்த சிசி பாண்ட் ஒரே பிளேன்ல இருக்குதுங்க எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய பிளேன் ஸ்கிரீன் உடைய பிளேன்ல இருக்கிறதா வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கணிங்கன்னா இந்த சிஹெச் இந்த சிஹெச் பாண்ட்ஸ் எப்படி இருக்குதுனாக்கா ஒவ்வொரு சிஹெச் பாண்டும் அதாவது ஒரு இது ஒவ்வொரு கார்பன்கிட்டையும் டூ டூ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது ஒவ்வொரு கார்பன் கிட்டையும் எப்படி இருக்குதுன்னா டூ டூ ஹைட்ரஜன்ஸ் இருக்குதுங்க ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கினீங்கன்னா மேலே இருக்கும் மேல இருக்கும் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கணிங்கன்னா ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கும் இப்படி இப்போ நான் இந்த சிஹெச் பாண்டியும் இந்த சிஹெச் பாண்டியும் பார்க்குறேன் இந்த சிஹெச் பாண்டும் இந்த சிஹெச் பாண்டும் இப்படி இருக்கும் அதாவது மேலே இருக்கிற சிஹெச் பாண்ட் எடுத்துக்கோங்க இங்க மேலே இருக்கிற சிஹெச் பாண்ட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீனுக்கு மேலே இங்க ஸ்கிரீனுக்கு மேலே இருக்கக்கூடிய சிஹெச் பாண்ட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எக்லிப்ஸ்டாக இருக்குமா இல்ல ஸ்டாக்டா இருக்குமா யோசிச்சு பாருங்க இந்த சிஹெச் பாண்டு மேலே இருக்குது இந்த சிஹெச் மேலே தான் இருக்குது இப்போ இந்த கார்பன் மேலே இருக்குது இந்த கார்பன் கீழே இருக்குது அப்படி சொல்லக்கூடாது இந்த த்ரீ கார்பன்ஸும் எப்படி இருக்குது ஒரே பிளேன்ல இருக்குது அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிஎச்சு பாண்டும் இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த சுயச்சு பாண்டும் எப்படி இருக்கும் எக்லிப்டா இருக்குமா ஸ்டேகர்டா இருக்குமா யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த இந்த கார்பன் இந்த கார்பன் இந்த கார்பன் மூணுமே ஒரே பிளேன்ல தானே இருக்குது அப்ப இந்த சுயச்சு பாண்ட் மேல இருக்குதுன்னா இந்த சிஎச்சு பாண்டு மேலே இருக்குது அப்படி எடுத்துக்கோங்க இந்த சிஎச்சு பாண்ட் இந்த சுயச்சு பாண்டை எப்படி இருக்கும் பேரல தானே இருக்கும் அப்போ இந்த சிஎச்சு பாண்டு இந்த சுயச்சு பாண்டை எக்லிப்ஸ்டா தானே வரும் அதே மாதிரி இந்த சிஹெச் பண்டும் இந்த சிஹெச் பண்ட் எப்படி இருக்குன்னா எக்லிப்டாக தான் வரும் திங்க் பண்ணி பாருங்க இதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஐடியா வரும் அடுத்து இந்த சிஹெச் பண்ட் பிளேனுக்கு கீழே இருக்குது இந்த சிஹெச் பண்ட் பிளேனுக்கு கீழே இருக்குது இந்த சிஹெச் பண்ட் பிளேனுக்கு கீழே இருக்குது இந்த சிஹெச் பண்ட் இந்த சிஹெச் பண்ட் இந்த சிஹெச் பண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்லிப்ஸ்டாக தான் வரும் ஸ்டாகர்டு வராது அப்போ இந்த சைக்ளோப்ரோபேன்ல பார்த்தீங்கன்னா எல்லா சிஹெச் பாண்டேர்ஸும் எப்படி இருக்குன்னாக்கா எக்லிப்டாக தான் இருக்கும் எல்லா சிஹெச் பான்பேர்ஸும் எக்லிப்டாக தான் இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்கிறோம் எல்லா சிஹெச் பான்ஸும் எக்லிப்ஸ்டாக தான் இருக்கும் இங்கே ஸ்டேகர்டாக கொண்டு வரவே முடியாது சைக்ளோபிரில் சிஹெச் பான்பேர்ஸை ஸ்டேகர்டாக கொண்டு வரவே முடியாது அடுத்து இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிசிசி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா சிக்ஸ்டி டிகிரி வரும் சரி இப்போ இந்த கார்பனுக்கு ஹைபிரடைசேஷன் என்னான்ட்டு பார்க்கலாம் இந்த கார்பன் கிட்ட ஃபோர் சிக்மா பான்ஸ் இருக்குது ஃபோர் சிக்மா பான்ஸ் வந்தால் ஹைபிரடைசேஷன் எஸ்பி த்ரீ அப்படின்னா டெட்ரா எட்ரல் நம்ம நினைப்போம் டெட்ரா எட்ரல் நம்ம நினைச்சா இப்போ இந்த கார்பன் கிட்ட ஃபோர் சிக்மா பான்ஸ் இருக்குது அப்போ இதுக்கு வந்து ஹைபிரடைசேஷன் இந்த கார்பனுக்கு எஸ்பி த்ரீன்னு கொடுக்குறோம் அப்போ இதை டெட்ராஹெட்ரல் நம்ம எடுத்துக்கிறோம் சரி அப்போ பாண்டேங்கல் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னாக்கா எக்ஸ்பெக்டட் பாண்டேங்கல் வந்து ஒன் நாட் நைன் டிகிரி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் எக்ஸ்பெக்டட் பாண்டேங்கல் ஆனால் இந்த சி சி இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குதுன்னா சிக்ஸ்டி டிகிரி இருக்குது ஆங்கிள் சிக்ஸ்டி டிகிரி இருக்குதுன்னா நார்மல் ஆங்கிளை விட கம்மியாக இருக்குதுன்னா பாண்ட ரிபல்ஷன் எப்படி இருக்கோன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாண்ட்கிடல ரிபல்ஷன் இங்கே பாண்ட் ஆங்கிள் வந்து நார்மல் ஆங்கிளை விட கம்மியா இருக்குது அப்போ சிசி பாண்ட்கிடையில ரிபல்ஷன் அதிகமாக இருக்குது இந்த ரிபல்ஷன் என்னன்னு அன்ட்டு சொல்லுவோம் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஆங்கிள்னால ரிப்பல்ஷன் கூடி இருக்குது அதனால மாலிகளுக்கு ஸ்ட்ரெயின் வந்திருக்குது அதனால் இதை என்னன்னு சொல்கிறேன்னா ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அன்ட்டு சொல்லுவோம் இதை கொடுத்தது வந்து பேயர்ஸ் தேரி அதனால் இதை பேயர்ஸ் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அன்ட்டு நம்ம சொல்லுவோம் அப்போது இங்கே ஆங்கிள் வந்து நார்மல் பாண்ட் ஆங்கிளை விட கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து இந்த சிஹெச் பாண்ட் பேர்ஸ் எக்ளிபஸ்டாக இருக்கிறதுனால டார்ஷனல் ஸ்ட்ரெயின் இருக்குது டார்ஷனல் ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னா அதிகமாக இருக்குது எக்லிப்ஸ்டுக்கு வந்து டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது இன்னொரு பக்கம் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அதிகமாக இந்த இருக்குளோபுரப்பை மாலிகுள்க்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இந்த சைக்ளோபுரன் மாலிக்குல்க்கு இந்த கன்ஃபர்மேஷனை தவிர வேற கன்ஃபர்மேஷன் கொடுக்கவே முடியாது இந்த சிஹெச் பாண்ட் பேர்ஸ்டேகட மாத்த முடியுமான்ட்டு முடியுமான்னா முடியாது முடியவே முடியாது எப்படி மாத்துவீங்க இந்த டூ ஹைட்ரஜன்ஸும் இந்த ரிங்குக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படி ரிங்குக்கு வெளியே இருக்கணும்னா ஒரே பாசிபிலிட்டி எக்லிப்ஸ்ட் தான் இந்த ஹைட்ரஜன்ஸை இப்படி ரிங்குக்கு உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டேகர்டுக்கு போலாம் ஆனா ஹைட்ரஜன் உள்ள வந்துச்சுன்னா ரிங்கில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இந்த ஹைட்ரஜனை ரிப்பல் பண்ணும் அதனால சைக்ளோபிரோபேனுக்கு ஒரே பாசிபிலிட்டி இது மட்டும்தான் வேற பாசிபிலிட்டி கிடையாது ச அடுத்து எங்க போறோம்னா பியூட்டேன் எடுத்துக்கலாம் சைக்ளோபியூட்டைன்ல எப்படி இருக்கும் கன்ஃபர்மேஷன் அன்ட்டு நம்ம பார்க்கலாம் சைக்ளோபியூட்டைன்னா அதுல ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சது இது கிட்ட டூ ஹைட்ரஜன்ஸ் ஆட்டம் இருக்கும் இப்போ இந்த டூ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எடுக்கிறதுக்கு முன்ன இந்த கோ ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் எந்த பிளேன்ல இருக்கும்ன்ட்டு நினைக்கிறீங்க

ஒன் பிளேன் சரி ஒரே பிளேன்ல இருக்குது நம்ம எல்லா கார்பன் கார்பன்ஸ் ஒரே பிளேன்ல இருக்குது நம்ம அப்படின்னா எல்லா கார்பன் கார்பன்ஸும் எந்த பிளேன்ல இருக்குதுன்னாக்கா இந்த ஸ்கிரீன் உடைய பிளேன் தான் அதுக்கு அப்படி எடுத்துக்கலாம் சரி வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதான்னு பார்த்தாக்கா என்ன பண்றீங்கன்னா இந்த கார்பன் ஆட்டம் ஒரு கையில பிடிச்சுக்கோங்க இந்த கார்பன் இன்னொரு கையில பிடிச்சிக்கோங்க இந்த கார்பனை ஒன்றும் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்காக இதை டைப் பண்ணி வச்சிருங்க ஏதாவது போட்டு காலில் மெதிச்சுக்கோங்க இதை காலில் மிதிச்சுக்கோங்க இல்ல டைப் பண்ணி வச்சிருங்க இது ஒன்றும் ஆகக்கூடாது இது மேலே எழக்கூடாது அது மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னா இந்த கார்பனை மேல மேலே தூக்கிறீங்க இந்த கார்பனையும் மேலே தூக்கிறீங்க இந்த டூ கார்பன்ஸையும் ஒன்றும் பண்ணாம அப்படியே கீழே இருக்கிற மாதிரி இந்த பிளேன்லேயே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது இந்த டூ கார்பன்ஸும் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்கிற மாதிரி அதை அதுக்கு வெயிட்ட கொடுத்து வச்சிடலாம் இந்த கார்பனை ஸ்கிரீனுக்கு மேலே கொண்டு வரலாம் ஸ்கிரீனுடைய இருந்து மேலே கொண்டு வந்துருங்க இந்த கார்பனை ஸ்கிரீனுடைய பிளேன்லேருந்து மேலே கொண்டு வந்துருங்க இது மாதிரி கொண்டு வரலாமே முடியாதுன்ட்டு கிடையாது சரி முடியுது ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கார்பனை இந்த கார்பனை மேலே கொண்டு வந்துட்டோம் இந்த கார்பனை மேலே கொண்டு வந்துட்டோம் இந்த டூ கார்பன்ஸ் எங்கே இருக்குதுன்னா ஸ்க்ரீனுடைய பிளேனில் தான் இருக்குது சார் இப்போ எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் இது மாதிரி கொண்டு வர முடியுமான்னா முடியும் முடியாதுன்னு கிடையாது சார் இப்போ ஒரு கார்பன் ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்குது ஓகே இது போல நம்ம கொண்டு வந்துட்டோம் Sí. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கார்பன் ஐட்டம்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த கார்பன் ஸ்கிரீனுக்கு மேலே இருக்குது இந்த கார்பன் ஸ்கிரீனுக்கு மேலே இருக்குது இந்த கார்பன் ஸ்கிரீனுடைய பிளேனில் இருக்குது இந்த கார்பன் ஸ்கிரீனுடைய பிளேனில் இருக்குது ஃபோர் கார்பன் ஐட்டம்ஸை இது போல கொண்டு வந்தாச்சு சரி இப்போ டூ கார்பன்ஸ் ஸ்கிரீனுக்கு மேலே இருக்குது இந்த டூ கார்பன் ஸ்கிரீனுக்கு மேலே இருக்குது இந்த டூ கார்பன்ல இருக்குது இது மாதிரி கொண்டு வந்திருக்கும் இது ஒரு பாசிபிலிட்டி இது ஒரு பாசிபிலிட்டி சார் இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாருங்க இங்க ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாருங்க இந்த இடத்துல எல்லா கார்பன்ஸும் அதாவது சைக்ளோபீட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் இந்த இடத்துல சிசிசி பாண்டங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இப்போ எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்குது போர் கார்பன் ஆட்டம்ஸ் ஒரே பிளேன்ல இருக்குது அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஸ்கொயர் பிளேன் ஸ்கொயர் பிளேன் ஆர் அது மாதிரி இப்போ இங்க சிசிசி பாண்டங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க சிசிசி பாண்டங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இங்க ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரின்னு சொல்லாமா சரி இங்க இதை மேல பிடிச்சி இழுக்கும் போதே இதை மேல பிடிச்சி இழுக்கிறீங்க இதே மேல பிடிச்சி இருக்கிறீங்க அப்போ இந்த நைன்டி டிகிரி என்ன ஆகும் கண்டிப்பா குறைஞ்சிடும் அப்போ இங்க சிசிசி பாண்டேங்கல் இந்த இடத்துல எப்படி இருக்குனாக்கா கண்டிப்பா நைன்டி டிகிரி இருக்காது நைன்டி டிகிரியை விட கம்மியா இருக்கும் எவ்வளோ வருதுன்னா எயிட்டி எயிட் டிகிரி வரும் இப்போ நார்மல் ஆங்கிள் எவ்வளோன்னா ஒன் நாட் நைன் டிகிரி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஏன்னா இந்த கார்பனுக்கு வந்து எஸ்பி த்ரீ ஹைபிளேஷன் தான் வரும் இதுகிட்ட ஃபோர் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கும் சைக்ளோமீட்டர்ல இங்கேயும் ஃபோர் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கும் அப்போ எஸ்பி த்ரீ ஹைபிளேஷன் அப்போ நார்மல் பாண்டாங்கல் எவ்வளோன்னா ஒன் நாட் நைன்டி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் அப்போ இது வந்து நார்மல் பாண்டாங்களை விட கம்மியாக இருக்குனால இங்கே வந்து ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம் அதே போல் இதுவும் நார்மல் பாண்டாங்கில் இருந்து கம்மியாக இருக்குனால இங்கேயும் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இங்கே அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குது இந்த இடத்துல ஆங்கிள் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்குது இங்கே ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அதிகமாக ரெண்டு இடத்துலையும் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்குது இல்லைன்னு வரல ஆனால் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இங்கே அதிகமாக இருக்குது இந்த இடத்துல கம்மியாக இருக்குது சரி அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிள் ஸ்ட்ரெயினை வச்சு பார்க்கும்போது எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஒரே பிளேனில் இருக்கிறதே பெஸ்ட்டு இப்படி வரையிறதை விட சைக்ளோபீட்டைல சரி எதுக்கும் ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துலாமே ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம இப்போ ஒரு முறை பார்க்கலாம் சரி இப்ப ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஹைட்ரஜன் வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து பிளேனுக்கு கீழே இருக்குது ஒரு ஹைட்ரஜன் பிளேனுக்கு மேலே இருக்குது இங்க டூ ஹைட்ரஜன்ஸ் இருக்கு ஒரு ஹைட்ரஜன் இது வந்து அபோ த பிளேன் இந்த ஹைட்ரஜன் பிலோ த பிளேன் அப்படி இங்க டூ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது இந்த ஹைட்ரஜன் அபோ த பிளேன் இந்த ஹைட்ரஜன் பிலோ த பிளேன் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணலான்னா அபோ த பிளேன்ல இருக்குது இந்த ஹைட்ரஜன் பிலோ த பிளேன்ல இருக்குது இது மாதிரி கொடுத்தாச்சு இப்போ பாருங்க இந்த ஹைட்ரஜன் அபோத பிளேன்ல இருக்குது இந்த ஹைட்ரஜனும் அபோத பிளேன்ல இருக்குது இப்போ இந்த அபோவில் இருக்கக்கூடிய இந்த சிஹெச் பாண்டோ அபோவில் இருக்கக்கூடிய இந்த சிஹெச் பாண்டோ அபோவில் இருக்கக்கூடிய இந்த சிஹெச் பாண்ட் அபோவில் இருக்கக்கூடிய இந்த சிஹெச் பாண்ட் எல்லா சிஹெச் பாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா பேரலல் டு ஈச் அதராக இருக்கும் அப்படின்னா எல்லா சிஹெச் பாண்ட்ஸ் எப்படி வரும்னா எக்லிப்ஸ்டா வரும் இங்கே எக்லிப்டா வரும் அதே மாதிரி பிலோ பிலோ த பிளேன் இந்த சிஹெச் பாண்ட் இருக்குது பிலோ த பிளேன் இந்த சிஹெச் பாண்ட் இருக்குது பிலோ இந்த பிளேனுக்கு பிலோவா இருக்கக்கூடிய இந்த போர் ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்கணிங்கன்னா இது எல்லாமே பேரலல்லா இருக்கும் இதுவும் எக்லிப்ஸ்டா தான் வரும் அப்படின்னா எல்லா சிஹெச் பாண்ட் பேர்ஸ் இங்க எப்படி இருக்குதுன்னா எக்லிப்ஸ்டா வரும் சரி இந்த இடத்துல எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல எப்படி இருக்கும் ஹைட்ரஜன்ஸ் எல்லாமே அதாவது ஒரே மாதிரி வருமா இந்த இடத்துல பார்க்கலாங்க இப்போ இங்க ஒரு கார்பன் இப்படி எடுத்துக்கிறேன் அடுத்த அடுத்த சிஹெச் இப்படி எடுத்துக்கிறேன் அடுத்த சிஹெச் அடுத்த சிஹெச் பான் அடுத்த சிஹெச் பான் எப்படி கொடுத்துட்டாங்க ஃபோர் சிஹெச் பான்ஸு ஃபோர் கார்பன் கார்பன் பான்ஸை கொடுத்துட்டுருக்குற இங்கே ஒரு கார்பன் இருக்குது இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் ஃபோர் கார்பன்ஸை கொடுத்துட்டேன் இப்போ ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் பார்க்க போகிறேன் ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்கும் இந்த இடத்துல ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் ஹைட்ரஜன்ஸ் இந்த கார்பன் வந்து ஸ்கிரீனுடைய பிளேன்ல தானே இருக்குது இந்த கார்பன் ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குதுன்னா இந்த டூ ஹைட்ரஜன்ஸ்க்கும் ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கும் அதாவது இந்த டூ ஹைட்ரஜன்ஸ் இந்த டூ ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்கிரீனுக்கு கீழே இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம் ஓகே அப்படின்னா இங்க வந்து ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குதுன்னா பிலோ த ஸ்கிரீன் பிலோ த ஸ்கிரீன் பிளேன் அப்படி இருக்குது அப்புறம் இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய டூ ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கும் இந்த டூ ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குதுன்னா இருக்குது இருக்குது இந்த கார்பன் இருக்குது அப்போ இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த கார்பனே ஸ்கிரீனுக்கு மேல இருக்குது அப்போ இந்த கார்பனுக்கு மேல ஒரு ஹைட்ரஜனும் கீழே ஒரு ஹைட்ரஜனும் இருக்கும் ஓகேவா சரி இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கலாம் இந்த கார்பன் வந்து ஸ்கிரீனுக்கு மேல இருக்குது இந்த கார்பன் கிட்ட டூ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது ஒண்ணு வந்து இந்த கார்பனுக்கு மேல இருக்கும் ஒண்ணு வந்து கார்பனுக்கு கீழே இருக்கும் இப்படி இருக்குது சிஹெச் பாண்ட்ஸ் சோ இப்போ சொல்லுங்க இந்த சிசி சிஹெச் பாண்டு கார்பனுக்கு கீழே இருக்குது இந்த சிஹெச் பாண்ட் இந்த டூ சிசி இந்த டூ சிஹெச் பாண்ட்ஸ்க்கு இடையில வருமா இடையில இருக்கிற மாதிரி இருக்குமா இல்ல இந்த சிஹெச் பாண்டு இந்த சிஹெச் பாண்டோட பேரலாவும் இல்ல இந்த சிஹெச் பாண்டோட பேரலாவும் இருக்குமான்னு நினைச்சு பாருங்க அதே மாதிரி இந்த கார்பன் பிளேனுக்கு மேல இருக்குது இந்த சிஹெச் பாண்ட் இந்த கார்பன் கீழே இருக்கு பிளேன்ல இருக்குது இந்த டூ சிஹெச் பாண்ட்ஸும் பிளே ஸ்கிரீனுக்கு கீழே இருக்குது இப்போ இந்த சிஹெச் பாண்ட் இந்த சிஹெச் பாண்டுக்கு பேரலா இருக்குமா இல்ல இந்த சிஹச் பாண்டுக்கு பேரலா இருக்குமா இல்ல இந்த டூ இருக்குமா யோசிச்சு பாருங்க வரலாம் இந்த சிஹெச் பாண்டை வச்சு பாருங்க இல்ல இந்த சிஹெச் பாண்டை வச்சும் பாருங்க எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த சிஹெச் பாண்ட் எடுத்துக்கோங்க இந்த சிஹெச் பாண்டை எப்படி வரும் யோசிச்சு பாருங்க பாத்தீங்கன்னா இங்க சிஹெச் பாண்ட்ஸ் எல்லாம் எப்படி வரும்னா ஸ்டேகர்டா இருக்கும் சிஹெச் எல்லாம் இருக்கும் இருக்குனால இங்க ஸ்ட்ரெயின் கம்மியா இருக்குது இங்கே டார்ஷனல் இங்க எக்லிப்ஸ்டா இருக்குனால டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்குது ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு எனர்ஜி கம்மியா இருக்குது இந்த சிஸ்டத்தை விட அதனால சைக்ளோபீட்டைனுடைய கன்ஃபர்மேஷன் எதுன்னா இதுதான் சைக்ளோபீட்டன்க்கு எந்த கன்ஃபர்மேஷன் பாசிபிள்னா இந்த கன்ஃபர்மேஷன் தான் பாசிபிள் இந்த கன்ஃபர்மேஷன் பாசிபிலிட்டி கிடையாது அப்போ சைக்ளோபீட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்காது இந்த டூ கார்பன் ஆட்டம்ஸும் ஒரு பிளேன்ல இருக்கும் இந்த டூ கார்பன் ஆட்டம்ஸும் ஒரு பிளேன்ல இருக்கும் எல்லா சிஹச் பாண்ட் பேர்ஸும் எப்படி இருக்கும்னா எக்லிப்ஸ்ட் டூ ஈச் அதர் அதாவது சாரி ஸ்டாக்டு டு ஈச் அப்படி இருக்கும் சிஹெச் பான் பேர்ஸ் வந்து ஸ்டாகர்டா வரும் அப்போ இந்த சைக்ளோபீட்டைன்ல நம்ம என்ன சொல்லனா இது போல இதுதான் இந்த கன்ஃபர்மேஷன் தான் பாசிபிள் சொல்றோம் இப்போ இந்த சைக்ளோபீட்டேனையும் சைக்ளோபுரோபேனையும் கம்பேர் பண்றோம் இந்த சைக்ளோபீட்டைன்ல எல்லா கார்பன்ஸும் ஒரே பிளேன்ல கிடையாது இந்த சைக்ளோபுரோபேன்ல எல்லா கார்பன்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குது இந்த சைக்ளோபீட்டைன்ல இருக்கக்கூடிய சிஹெச் பான்ஸ்ர்டா வருது இதில் வரக்கூடிய சிஹெச் பாண்ட்ஸு எக்லிப்ஸ்டா வருது இங்கே சிசி பாண்டில் எயிட்டி எயிட் டிகிரி வருது இங்கே சிசிசி பாண்டங்கள் சிக்ஸ்டி டிகிரி வருது அப்போது இங்கே ஆங்கிள் ஸ்ட்ரெயின் அதிகம் பாண்டேங்கல்னால எக்லிப்ஸ்டா இருக்குதுனால டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அதிகம் இங்கே இங்கே பாண்டங்கள் எயிட்டி எயிட் டிகிரி அதிகமாக இருக்குது அதனால ஆங்கிள் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்குது சிஹெச் பாண்ட்ஸ் ஸ்டேடர்டாக இருக்குதுனால டார்ஷ்னல் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்குது அப்போது சைக்ளோப்ரோபேன் சைக்ளோபீட்டு எடுத்துக்கணும் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகம்னா சைக்ளோபுரப்பேனுக்கு அதிகம் ஏன்னா சிஹெச் பான்ஸ் வந்து எக்லிப்ஸ்டாக இருக்கிறதுனால ஆங்கிள் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சைக்ளோபுரப்பேனுக்கு அதிகம் சைக்ளோபீட்டேனை விட ஏன்னா சிக்ஸ்டி டிகிரி இங்கே இங்கே எயிட்டி எயிட் டிகிரி வருதுனால சரி அடுத்து சைக்ளோபென்டேன்னு எடுத்துக்கிறோம் சைக்ளோபென்டேன்ல ஃபைவ் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது எல்லா ஃபைவ் கார்பன் ஆட்டம்ஸையும் ஒரே பிளேன்ல கொடுக்கலாமா இல்ல எப்படி அன்ட்டு பார்க்கலாம் இப்போ சைக்ளோபென்டேன்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பன் ஆட்டம்ஸையும் ஒரே பிளேன்ல கொடுக்கலாமா இல்ல வேண்டாமா எல்லா கார்பன் ஆட்டம்ஸையும் ஒரே பிளேன்ல கொடுத்தீங்கன்னா சிஹெச் பாண்ட்ஸ் என்ன ஆகுனாக்கா எக்லிப்டாக வந்துடும் அதனால் இந்த கார்பனை மேலே லிஃப்ட் பண்ணிவிடுங்க இல்லை டூ கார்பன்ஸை மேலே லிஃப்ட் பண்ணிடுங்க ஒரு டூ கார்பன்ஸ் இல்லை ஒரு கார்பனை லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா சிஹெச் பாண்ட்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேகர்டாக மாறிக்கும் அதனால் இந்த சைக்ளோ பென்டெயினில் இருக்கக்கூடிய எல்லா கார்பன்ஸும் ஒரே பிளேனில் இருக்காது ஒரு ஒரு கார்பன் இல்லை டூ கார்பன்ஸை ஒரு இந்த ஒரு பிளேன்லேருந்து மேலே பிளேனுக்கு மாத்திடுங்க இந்த டூ கார்பன்ஸை இந்த இந்த ஒரே பிளேனில் விற்காதீங்க மேலே லிஃப்ட் பண்ணி விட்டுருங்க அப்படி லிஃப்ட் பண்ணி விட்டிங்கன்னா சிஹெச் பான்பேர்ஸ் வந்து ஸ்டாக்டாக மாறும் அப்போ டார்சனல் ஸ்ட்ரெயின் கம்மியாகும் ஓகே அடுத்து இங்கே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சிசிசி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் நாட்டி எயிட் டிகிரி வரதுனால இங்கே ஆங்கிள் ஸ்ட்ரெயினும் கம்மியாக தான் இருக்குது அப்போது சைக்ளோப்ரோபேன் சைக்ளோபீட்டைன் சைக்ளோபின்டெயினில் யாருக்கு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்குதுன்னா சைக்ளோபின்டென்க்கு டார்ஷனல் ஸ்ட்ரெயின்னும் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டேகர்டாக இருக்குது சைக்ளோபீட்டைன்னு ஸ்டேகர்டாக இருக்குது ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா சைக்ளோபென்டென்க்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் சைக்ளோபீட்டைனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சைக்ளோபிரோபேனுக்கு ஸ்டெபிலிட்டி இன்னும் கம்மியாக இருக்கும் சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சைக்ளோ எக்ஸைடு சைக்ளோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஆட்டம்ஸ் இருக்குது சைக்ளோ எக்ஸைட்ல சிக்ஸ் ஆட்டம்ஸ் இப்படி இருக்கு இந்த சிக்ஸ் கார்பன் ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குமா என்ன பாத்தீங்கன்னா ஒரே பிளேன்ல இருக்குமா இல்ல ஒரே பிளேன்ல இருக்காத அடுத்து ஒவ்வொரு கார்பன் கிட்டயும் இருக்குது ஒவ்வொரு கார்பன் கிட்டே டூ டூ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது ஓகே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல சைக்ளோப்ரோபேன் சைக்ளோபியூட்டேன் சைக்ளோபென்டேன் சைக்ளோ எக்ஸேன் கிட்ட வந்திருக்கும் சைக்ளோ சிசிசி ஆங்கிள் எவ்வளவு சொல்லியிருக்கோம்னா சிக்ஸ்டி டிகிரி சொல்லிட்டு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் வந்திருக்கும்னு சொல்லிக்கோ சைக்ளோபீட்டைனில் எயிட்டி எயிட் டிகிரி சொல்லிட்டு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் வருதுன்னு சொன்னோம் சைக்ளோபென் டெய்னில் ஒன் எயிட் டிகிரி வருதுன்னு சொல்லிவிட்டு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிக்கும் இப்போ சைக்ளோ எக்ஸனில் என்ன சொல்கிறது என்ன ஆங்கிள் சொல்கிறது சைக்ளோ எக்ஸன்கு ஒன் நாட்டி எயிட்டை விட அதிகமாக தானே இருக்கும் சரி ஒன் டுவெண்ட்டி எடுத்துக்கலாம் சைக்ளோ எக்ஸைனில் ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சொல்கிறோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி வருதுன்னா

அப்படின்னா எல்லா கார்பன்ஸும் ஒரே பிளேன்ல வரக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் இந்த கார்பனை மேலே லிஃப்ட் பண்ணலாமா இந்த கார்பனையும் மேலே லிஃப்ட் பண்ணலாமா சரி இது ஒரு பாசிபிலிட்டி அப்போ இங்கே ஒன் இங்கே வந்து நம்பரிங் கொடுத்துக்கலாம் அந்த நம்பரிங்க வச்சு சொல்லிக்கலாம் இங்கே நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சி ஒன் கார்பனையும் சி ஃபோர் கார்பனையும் மேல லிஃப்ட் பண்ணுங்க லிஃப்ட் பண்ணிடுங்க C2, C3, C5, C6. C2, C3, C5, C6. ஒரே பிளேன்ல வைங்க ஸ்கிரீன் உடைய பிளேன்லயே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்படி ஒரு பாசிபிலிட்டி சார் C1 ஒன் கார்பனை லிப்ட் பண்ணுங்க மேலே லிப்ட் பண்ணிடுங்க C4 ஃபோர் கார்பனை கீழே லிப்ட் பண்ணிடுங்க C4 ஃபோர் கார்பனை கீழே லிப்ட் பண்ணிடுங்க ஒரே டைமில் பண்ணுங்க சி ஒன் கார்பனை ஒரு கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க சி ஃபோர் கார்பனை இன்னொரு கையில் பிடிச்சிக்கின்னு இதை மேலே லிஃப்ட் பண்ணுங்க இதை கீழே லிஃப்ட் பண்ணுங்கள் அப்போது சி டூ சிக்ஸ் சிக்ஸ் என்ன ஆகும்னா சி டூ சிக்ஸ் சிக்ஸ் கீழே போகும் சி டூ சிக்ஸ் சிக்ஸ் சி சிக்ஸ் வந்து கீழே போகும் நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல அதே போகும் சி த்ரீ சி ஃபோர் என்ன ஆகும்னா மேலே போகும் சி த்ரீ சி ஃபோர் மேலே வரும் இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி சரி அடுத்து

சி ஒன்னு சி போங்க முறுக்கி விடுங்க முறுக்கி விட்டுருங்க அதாவது துணியை முறுக்கி விடுவோம்ல துணி துவச்சுட்டா அது மாதிரி முறுக்கி விடுங்க அது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அப்போ ஏ இது மாதிரி எல்லாம் நம்ம பண்றோம் எதுக்காக பண்றோம்னா இந்த சிசிசி angle 109 degree 28 minutes டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வருமா இல்லாம் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சிசிசி ஆங்கிள் ஒன் நாட் நைன் டிகிரி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்துடுச்சுன்னா ஆங்கிள் இருக்காது அடுத்து இந்த சிஹெச் பான்பேர்ஸ் வந்துடுச்சுனாலும் torsional ஸ்ட்ரெயின் கம்மியாயிடும் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கணுமோ கம்மியா இருக்கணும் சிஹெச் கொண்டு வரணும் ஆங்கிளை வந்து ஒன் நாட் நைன்டி ட்வெண்ட்டி கொண்டு வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பாக்கிறது சைக்ளோக்சன்கு இத்தனை பாசிபிலிட்டிஸ் வருது சார் இப்போ இதுல வந்து இந்த பாசிபிலிட்டிஸ ஒண்ணுன்னா பாக்கலாம் இந்த பாசிபிலிட்டிஸ பார்த்துட்டு எங்க வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் இல்ல இந்த பாசிபிலிட்டிஸ்க்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் எனர்ஜி எப்படி இருக்கும் பார்க்கலாம் இப்போ இந்த ஒன் கார்பனை மேலே லிஃப்ட் பண்ணுங்கள் C4 ஃபோர் கார்பனை கீழே லிஃப்ட் பண்ணுங்க அப்படி லிஃப்ட் பண்ணும்போது C2 C6 டூ சி கார்பன் கீழே போது C3 C5 சி ஃபைவ் கார்பன் மேலே போது அப்படி பண்ணா நமக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம் இந்த வீடியோ மட்டும் தெரியுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க இப்போ இப்போ பாருங்க வீடியோ தெரிஞ்சிச்சுன்னா ஓகே தெரிலன்ன மட்டும் சொல்லுங்க இப்போ இப்படி இருக்குது நான் என்ன பண்ணேன்னா இந்த சீ ஒன் கார்பனை மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டேன் அப்படி மேலே லிஃப்ட் பண்ணியிருக்கேன் இந்த சீ ஃபோர் கார்பனை கீழே லிஃப்ட் பண்ணிட்டேன் இந்த சீ ஒன் கார்பனை என்ன பண்ணேன்னா மேலே லிஃப்ட் பண்ணியிருக்கேன் இந்த சி ஃபோர் கார்பனை கீழே லிஃப்ட் பண்ணியிருக்கேன் சரி உங்களுக்கு சரியா தெரில மாதிரி இருக்குது ஏதோ கொஞ்ச நேரம் இருங்க ஆ இப்போ சொல்லுங்கள் தெரியலன்னா மட்டும் சொல்லுங்க சரியா தெரியலன்னா சொல்லுங்க இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சி ஒன் கார்பனை மேல லிஃப்ட் பண்ணிருக்கேன் சி ஃபோர் கார்பனை கீழே லிப்ட் பண்ணிருக்கேன் அப்ப என்னாச்சுன்னா இந்த சி டூ கார்பனும் இந்த சி சிக்ஸ் கார்பனும் இந்த சி டூ கார்பனும் இந்த சி சிக்ஸ் கார்பனும் கீழே வந்துடுச்சு இந்த சி திரி கார்பனும் இந்த C5 கார்பனும் மேலே போயிடுச்சு C3 கார்பனும் சி ஃபைவ் கார்பனும் மேலே போயிடுச்சு ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா அதாவது சி ஒன் சி ஃபோர் கார்பன் சொல்றதை விட ஆப்போசிட் கார்பன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸைனில் சிக்ஸ் கார்பன்ஸ் இருக்கும் சிக்ஸ் கார்னர்ஸ் இருக்குது ஆப்போசிட் கார்னர்ஸ் எடுத்துக்கோங்க ஒன்று மேலே லிஃப்ட் பண்ணுங்க ஒன்று கீழே லிஃப்ட் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது அதுவே தானா மாறிக்கும் அப்படி மாறிச்சுனா இது போல வரும் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இப்போ இப்போ பாருங்க இது இந்த ஷேக் யூனஸ் வந்து உங்களுடைய வீடியோ உங்களுடைய அப்பதான் என்னால் காமிக்க முடியும் இல்லைன்னா காமிக்க முடியாது சரியா சரிங்க இப்ப பாருங்க நான் வீடியோ ஆன் பண்ணா நீங்க வீடியோல வரீங்க ஷேக் யூனஸ் நீங்க தான் வீடியோல வரீங்க உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதா பாத்துக்கோங்க இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஓகே இந்த கார்பன் கீழே இருக்குது இந்த கார்பன் மேல இருக்குது அதாவது என்ன பண்ணுறீங்கனாக்கா இப்படி 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 எடுத்துக்கிறீங்க இப்படி எடுத்துக்கிறீங்க இந்த இந்த கார்பன் இந்த கார்பன் ஆப்போசிட்டாக இருக்குது இந்த டூ ஆப்போசிட் கார்பன்ஸ என்ன பண்றீங்கன்னாக்கா இப்படி அதாவது சைக்ளோக்சைட்ல இருக்கக்கூடிய இந்த டூ கார்பன்ஸை இப்படி புடிச்சுக்கோங்க ஆப்போசிட் கார்பன்ஸ பிடிச்சுக்கோங்க ஒரு கார்பனை மேல லிஃப்ட் பண்ணிக்கோங்க ஒரு கார்பனை கீழே லிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணீங்கன்னா ரிமைனிங் ஃபோர் கார்பன்ஸ் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே இது ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காவே அது கீழே போறது கீழே போனா கீழே போகும் மேல போனா மேல போய்க்கும் ஓகே யாக்கு வீடியோவை ஆஃப் பண்ணுங்க யாகூப் என்ன இது அப்படியே ரெக்கார்ட் ஆகும் அதுக்கு தான் சொல்றேன் உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணிருங்க யாக்குப் பண்றவர் ஓகே இப்போ வந்து இந்த ஒரு கார்பன் என்ன ஆகுதுன்னா மேலே போயிடுது ஒரு கார்பனே கீழே வந்துடுச்சு ரிமைனிங் கார்பன்ஸ் இப்படி இருக்குது ஓகேங்களா இப்போ இது எப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா நல்லா பாருங்க இது இப்போ இது வந்து நம்ம சப்போஸ் இதுல உக்காரோம் இதில் உட்கார்ந்துக்கிறோம் இங்க சாஞ்சிக்கிறோம் இந்த இடத்துல சாஞ்சிக்கிறோம் இந்த இடத்துல காலை விட்டுக்கிறோம் அப்படின்னா இது வந்து சேர் மாதிரியே இருக்குது இல்லை அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்கன்னா சேர் ஃபார்ம் அன்ட்டு சொல்றாங்க இது இது என்னன்னு சொல்றேன்னா சேர் ஃபார்ம் அன்ட்டு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இந்த சேர் ஃபார்ம்ல இந்த கார்பன் 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 ஆங்கிள் எவ்வளோன்னா ஒன் நாட் நைன் டிகிரி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் கார்பன் கார்பன் கார கார்பன்ங்கிள் எவ் வருது பாண்டங்கள் வந்து ஒன் நாட் நைன் டிகிரி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வருது அதே மாதிரி இந்த கார்பன் இந்த கார்பன் இந்த கார்பன் இந்த பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் டிகிரி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வரும் அதே மாதிரி இந்த கார்பன் இந்த கார்பன் இந்த கார்பன் பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் டிகிரி டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் வரும் அப்போ இங்க வந்து ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருக்காது இந்த சேர் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா வராது இந்த சார் ஃபார்மில் ஆங்கிள் ஸ்டெயின் வரது சரி ஓகே ஆங்கிள் ஸ்டெயின் வரது சொல்லிட்டோம் சிஹெச் பாண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் இப்ப நல்லா பாத்துக்கோங்க இந்த இடத்துல சிஹெச் பாண்ட்ஸ் எப்படி வரும்னா இப்படி வருங்க சிஹெச் பாண்ட்ஸ் அதாவது ஒரு சிஹெச் பாண்ட் எப்படி வரும் ஒரு சிஹெச் பாண்ட் இப்படி போகுங்க சோ சிஹெச் பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது போல வருதுன்னு நம்ம சொல்றோம் சரி இப்ப சிஹெச் பாண்ட்ஸ் இங்க எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சைக்ளோ எக்ஸன்ல சிஹெச் பாண்ட்ஸ் எப்படி இருக்கான்ட்டு நம்ம பார்க்க போறோங்க சிஹெச் பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த சிஹெச் பாண்ட்ஸ் இப்படி வருங்க சிஹெச் பாண்ட்ஸ் பாருங்க இது மாதிரி வருங்க சிஹெச் பாண்ட்ஸ் இப்படி வருங்க சிஹெச் பாண்ட்ஸ் இப்போ இந்த சிஹெச் பாண்ட் பாத்தீங்கன்னா மேல இருக்குது இந்த சிஹெச் பாண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இந்த சிஹெச் பாண்ட் வந்து கீழே இருக்குது இந்த சிஹெச் பாண்ட் வந்து மேல இருக்கு ஓகேங்களா இந்த சிஹெச் பாண்டு மேலே வந்துச்சு இந்த சிஹெச் பாண்ட் பாத்தீங்கன்னா கீழே வந்துச்சு அது போல இப்ப இந்த கார்பன் பார்க்கலாம் இந்த கார்பன்ல எப்படி சிஹெச் பாண்ட்ஸ் இருக்கும் பார்க்கலாம் இந்த சிஹெச் பாண்ட் இப்படி மேல இருக்கும் இந்த சிஹெச் பாண்ட் பாத்தீங்கன்னா இப்படி கீழே இருக்கும் இந்த சிஹெச் பாண்ட் இப்படி மேல இருக்குது இந்த சிஹெச் பாண்டு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த சிஹெச் பாண்ட் பேர்ஸ் இந்த சைக்ளோ எப்படி இருக்குதுன்னா இது போல வருது அப்படின்னு நம்ம சொல்லிக்கோ இப்போ என்ன சொல்றோம்னாக்கா இப்போ இந்த சிஹெச் பாண்ட் பேர்ஸ் எப்படி வந்துருக்குது நம்ம இங்க பாத்துருக்கோம் இந்த சிஹெச் பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது போல வருதுங்க இந்த சிஹெச் பாண்ட்ஸ் வந்து இது போல வரும் சிஹெச் பாண்ட் பேர்ஸ் ஓகேங்களா சிஹெச் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிக்கோ அதே போல இந்த கார்பன்ல சிஹெச் பாண்ட்ஸ் எப்படி வரும் காமிக்கிறேன் பாருங்க சிஹெச் பாத்தீங்கன்னா இப்படி வரும் கார்பன் மேல இருக்குது கார்பன் மேல இருந்துச்சுன்னா ஒரு சிஹெச் பாண்ட் எப்படி வரும்னா இப்படி மேல வந்துடும் இங்க ஒரு சிஹெச் பாண்ட் இப்படி மேல வந்துடும் இன்னொரு சிஹெச் பாண்ட் எப்படி வரும்னா இப்படி கீழே வந்துடும் இப்படி கேளுங்க ஓகேவா சார் இந்த கார்பன்ல சிஹெச் பான்பேர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு சிஹெச் பார் இப்படி வரும் இன்னொரு சிஹெச் பார் பாத்தீங்கன்னா இப்படி வரும் இன்னொரு சிஹெச் பார் பாத்தீங்கன்னா இது போல வரும் இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த மாலிக்குல வச்சு இந்த சைக்ளோ இந்த சேர் ஃபார்ம் இது என்னன்னு சொல்றேன்னா நம்ம உட்கார சேர் இருக்குதுல்ல அந்த சேருக்கு தான் இது இதனுடைய நேமா வச்சிருக்கோம் சேர் ஃபார்ம் வச்சிருக்கோம் இங்கே நான் ஒரு பிளேனை வரைய போகிறேன் எப்படி பிளேனை வரைய போறேன்னா இதுதான் பிளேடுன்னு வச்சுக்கோங்க இந்த பிளேட வச்சு நான் இப்படி கட் பண்ணுறேன் இப்படி கட் பண்ணின்னு போகிறேன் இப்படி கட் பண்ணனா இந்த கார்பன் கீழே வரும் கட் பண்ணுற பிளேனுக்கு இந்த டூ கார்பன்ஸு மேலே வரும் இந்த பேப்பரை வச்சு இப்படி கட் பண்ணின்னு போகிறேன் இப்படி கட் பண்ணினே வரேன் ஓகேவா இப்படி கட் பண்ணினே வரேன் இப்படி கட் பண்ண போகும்போது இந்த பேப்பர் என்ற பிளேனுக்கு இந்த கார்பன் கீழே இருக்குது இந்த பேப்பர் என்ற பிளேனுக்கு இந்த டூ கார்பன்ஸ் மேல வருது இப்படியே கட் பண்ணினே வரேன் அதே போல இங்கேயும் கட் பண்றேன் இப்படி கட் பண்ணினே இப்படி வந்துட்டேன் இப்படி கட் பண்ணினே வரும்போது இந்த பேப்பர் என்ற பிளேனுக்கு இந்த கார்பன் மேல இருக்குது இந்த டூ கார்பன்ஸு கீழே இருக்குது அப்போ நான் இப்போ பேப்பர் வச்சு ஒரு பிளேனை காமிச்சல அதுதான் அந்த பிளேன் எடுத்துக்கோங்க இந்த பிளேன் எடுத்துக்கோங்க அதாவது இப்படி பிளேனை வரைஞ்சிக்கோங்க இப்படியே கட் பண்ணினே போங்க அப்படி வரைஞ்சிங்கன்னா அந்த பிளேன் எப்படி இருக்குது பாருங்க அந்த பிளேனுக்கு மேலே